யார்டா இது புதுசா ஒரு ஆள் உட்கார்ந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? நான் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என் பேர் மிர்துலா. ஏன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்? எல்லா யூடியூப் சேனல் சொல்லாததையா நீங்க புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து நான் பிரெக்னண்டா இருந்தப்போ என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன், அதாவது எங்க அம்மா எங்க சித்தி இந்த மாதிரி நாலு பேருக்கும் நார்மல் டெலிவரி, அவங்க சொன்னதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நான் பண்ணேன், நார்மல் டெலிவரி ஆச்சு. அதே இதை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொன்னேன், நிறைய பேருக்கு சொன்னேன். அவங்க எல்லாரும் வந்து நீ யூடியூப் சேனல்ல இதெல்லாம் ஷேர் பண்ணு, இதெல்லாம் நல்லதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டேன், என்ன மாதிரி அந்த ருட்டீன்ஸ் எல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிட்டே இருந்தேன். அதனால அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி என்னோட ரெசிபிஸும் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ ரெசிபிஸ் எல்லாம் சூப்பரா பண்ற, இதை நீ யூடியூப் சேனல்ல போடு அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ். சரி போடுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்துச்சு. சரி பண்றதான் பண்றோம், நல்லதை இன்னைக்கே ஆரம்பிப்போம்ட்டு நேத்து நைட்டோட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ போயிருக்கு. ஐ ஹோப் நல்லபடியா வரணும்ட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட ஃபேமிலிக்கு வந்தோம்னா என் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி. அதுல இப்போ என்னோட மினி ஃபேமிலியை பத்தி நான் சொல்லிடுறேன். மினி ஃபேமிலி யாருன்னா ஹஸ்பண்ட், நானு, எங்க பையன் தம்பி பேர் யுஹான். நாங்க மூணு பேர் தான் இருக்கோம். நாங்க ஸ்டாக்ஹோம்ல இருக்கோம், ஸ்வீடன் ஸ்டாக்ஹோம்ல இருக்கோம். ஹஸ்பண்ட்க்கு இங்கதான் ஜாப் இருக்கு. 1.5 இயர்ஸாவே நாங்க இங்கதான் இருந்துட்டு இருக்கோம். சரி, நான் வளவலன்னு பேச விரும்பல. இனி வர்ற வீடியோஸ்ல நான் என்னென்ன ரெசிபிஸ் ட்ரை பண்ணி அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சோ அந்த ரெசிபிஸ் எல்லாம், அப்புறம் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுத்தா பிடிக்கும், ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். என் பையன் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல எதையுமே சாப்பிட மாட்டான். அப்ப நான் அவனுக்காகவே ட்ரை பண்ணி வித்தியாசமா அவன் ஃப்ரூட் சாப்பிடாதப்ப அதை வேற என்ன மாடல்ல ஆட் பண்ணி கொடுக்கலாம் அந்த ஃபுட்ல, இந்த மாதிரி நான் நிறைய பார்த்து ஆட் பண்ணி தான் அவனுக்கு இப்ப கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணி தான் நான் ட்ரை பண்ணேன். அதனால பேபி ஃபுட்ஸ் எந்த மாதிரி, அப்புறம் பிரெக்னன்சில என்னென்ன மாதிரி நம்ம நடந்துக்கணும், என்னென்ன டிப்ஸ், ஆப்டர் டெலிவரி நம்மளுக்கு என்ன கேரு, குழந்தைக்கு வந்து எந்த மாதிரி ஃபுட்டு, எந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது வீடியோஸ். அப்புறம் நான் இங்க ஸ்வீடன்ல இப்பதான், நானும் புதுசுதான் வெளிய இடத்துக்கு போறப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து இங்க உள்ள பிளேசஸ் எல்லாம் பாக்கலாம். இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல வரும். இதோட நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணேன், அந்த ரெசிபிஸோட போட்டோஸ் எல்லாம் நான் இதோட ஆட் பண்றேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியும் நீங்க கேளுங்க, நான் உங்களுக்காக செஞ்சு கொடுக்கறேன். இருந்தாலும் இல்லாட்டியும் நான் செஞ்சு கொடுப்பேன் தான், பட் நான் சொல்றேன், நீங்க பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.